Hello friends, welcome back to our channel. In the video, paathutirukka ellarkum periya periya vanakkam. In the video, la nama enna paaka porom appdin paathina 4 September 6 Krishna Jayanthi vandu varudhu. போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க அந்த விரதம் எப்படி இருக்கணும், வெறும் சாமி மட்டும் கும்புறவங்களாக இருந்தால் எப்படி இருக்கணும், ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சஷ்டி விரதம் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் பவர்ஃபுல்லானதோ அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தியும் ரொம்ப ரொம்ப பவரானது. கிருஷ்ணர் அப்படின்றதே நம்ம கும்பிடும்போது நம்ம மனசில் வர்றது வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேபியான கிருஷ்ணர் தான் நம்ம மனசில் வரும். ஸோ நம்ம எப்படி நம்ம முருகனை கும்பிட்றோமோ குழந்தை பிறக்கணும் அப்படின்றது, அதே மாதிரியே பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க, பேபி எதிர்நோக்கி இருக்கிறவங்க, குழந்தை வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிறவங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வழிபடுறதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும். போன வருஷம் அந்த கிருஷ்ண ஜெயந்தி வீடியோவை தொடர்ந்து அடுத்த வந்த சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரெக்னென்சி கமெண்ட் பண்ணவங்க அந்த நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி விரதமும் நான் இருந்தேன், அதுவும் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பாக இந்த ரெமெடி இதெல்லாம் நம்ம ஒரு சைடு ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணால் கூட சாமியும் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும். உங்களுக்கு சாமி கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி விரதமாகட்டும் இல்லை வழிபடுறது அட்லீஸ்ட் சாமி கும்புற விஷயங்கள் நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நாளைக்கு என்ன டைமில் சாமி கும்பிடணும், ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எந்த மாதிரி சாமி கும்பிடணும், விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், இது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த அஷ்டமி தீதி ரோகிணி நட்சத்திரம், அப்போ தான் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பிறந்தது. ஸோ ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி தீதி இது என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி. இது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 September 6 ஸ்டார்ட் ஆகி September 7 நாளை கழித்து முடியுது. நீங்கள் நாளைக்கு மட்டும் சாமி கும்பிட்டா போதும், இல்லை நாளைக்கும் நான் சாமி கும்பிட்றேன் நாளை கழிச்சும் சாமி கும்பிட்றேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:25 அந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அஷ்டமி திதி அப்படின்றது நைட்டு 9:13 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 9:13 அந்த டைமுக்கு மேலே சாமி கும்பிட்றது முடியாதது. ஸோ நாளைக்கு September 6 ஈவினிங் அதாவது 3:25 மத்தியானத்துக்கு மேலே வருது பார்த்தீங்களா, ஒரு 3:25 அந்த டைம்லேருந்து அடுத்த நாள் 4 வரைக்கும் ஈவினிங் 4 வரைக்கும் அந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சாமி கும்பிட்றது மட்டும், நான் விரதம் இல்லை சாமி மட்டும் கும்பிட்றேன் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன், அந்த 3:25 மேலே நீங்கள் சாமிக்கு வந்து உங்கள் நெய் வைத்தியம் பண்ணி உங்களுக்கு கிருஷ்ணர் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா பூ போட்டு மாலை போட்டு விளக்கு போட்டு, இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் எல்லார் வீட்லையும், அதை நீங்கள் கிருஷ்ணராக நினச்சி அந்த ஃபோட்டோக்கு நீங்கள் சாமி ஃபோட்டோக்கு நீங்கள் மாலை போட்டு கொஞ்சமாக கதம்பம் பூ என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவில் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணி பால், பாலில் சார்ந்த உணவுகள் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பால், வெண்ணெய், மோர், நெய், தயிர் இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. எது வெறும் பால் மட்டும் கூட போதும், சாஸ்திரத்துக்கு பால் இருக்கக்கூடியது வச்சுக்கோங்க. அது போக அவருக்கு கிருஷ்ணருக்கு மெயினாக பிடிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீடை, தட்டை, முறுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை உருண்டை, எள்ளுருண்டை, அவல், பொறி இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. எது வைக்க முடியுதோ, இல்லை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சாலும் சரி, இல்லை சாஸ்திரத்துக்கு உங்களால் எது முடியுதோ பொறி கூட நீங்கள் வச்சாலும் சரி, ஒரு அவல் மட்டும் அவல் உருண்டை இல்லை வெறும் அவல் வெள்ளம் போட்டு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து சாமிக்கு வச்சு நல்லா சாமி கும்பிடுங்க. முக்கியமாக இந்த பாதம் வந்து வரையுங்க நாளைக்கு. ஸோ வெளியிருந்து வீட்டு வாசல்லேருந்து படியிலேருந்து உங்கள் பூஜை ரூமுக்கு சாமி வர்ற மாதிரி இந்த டைரக்ஷனில் நீங்கள் அந்த பாதம் வந்து வரையணும். அந்த பாதம் எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இருக்கு இல்லையா, அரிசி மாவை தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி ரொம்ப தண்ணியாக வேணால் ரொம்ப கெட்டியாக வேணால் வரைஞ்சி அதை வந்து ஒரு துணி எதுலையாவது தொட்டு நீங்கள் பிழிஞ்சு வந்து வரையலாம். நம்ம வீட்டில் நம்ம அம்மா பண்ணியிருக்கதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப ஈஸி தான். ஸோ பாதம் வந்து வெளியே படியிலிருந்து உங்கள் பூஜை ரொம்ப நோக்கி வர்ற மாதிரி அந்த பாதம் வரைஞ்சி இந்த சொன்ன நெய்வேத்தியங்கள் பிரசாதங்கள் எல்லாம் வச்சு விளக்கேற்றி நல்லா உட்காந்து மனசுலேருந்து உருகி நீங்கள் சாமியை வேண்டிக்கோங்க. சாமி கும்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வச்சு கும்பிட்டு அந்த பிரசாதத்தை பக்கத்தில் குழந்தைங்க யாராவது இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, விளையாடுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க இருக்காங்க குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் சாப்பிட வைக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பக்கத்தில் போய் தேட முடியாது, வெளியே எனக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு வச்ச பிரசாதத்தை நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் நீங்கள் சாமி முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுக்கோங்க. அண்டு விரதம் இருந்து வழிபடுற முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஷ்டி விரதம் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தான் நாளைக்கு
காலையில் வந்து நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சாமி ஃபோட்டோவுக்கு ஒரு பூ வச்சு ஒரு பால் மட்டும் கூட போதும், ஒரு பால் டம்ளரில் வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு உங்கள் உனக்காக தான் கடவுளே இந்த விரதம் நான் இருக்கேன், நான் இதை நினச்சி தான் இருக்கேன், அதுக்குரிய பலன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேயே நல்லா சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா குடிக்கலாம், ஃபுல் டே வந்து தண்ணி குடிக்கலாம். மற்ற திட உணவு டீ காஃபி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எதுவும் சாப்பிடாமல் ஒரு 3-3.5 மணி வரைக்கும், ஏன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்றது அந்த 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுது, 3:25க்கு, அது வரைக்கும் கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு 4 மணியோ 5 மணியோ 6 மணியோ எந்த டைமோ அதுக்கு மேலே என்ன டைம்னாலும் ஓகே, நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி சாமி ஃபோட்டோக்கு மாலை போட்டு பூ போட்டு விளக்கேற்றி இந்த பால் உணவுகள் அவல் எள்ளுருண்டை தட்டை முறுக்கு சீடை இந்த மாதிரி எதெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் விரதம் முடிச்சுட்டு அந்த உணவே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் விரதம் இருக்கக்கூடிய முறை. விரதம் இல்லாமல் விரதம் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கவங்களும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விரதம் வந்து உங்களால் முடியுதுன்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக இருக்கலாம், பட் முடியலை அப்படின்னும்போது நீங்கள் மனசுருகி சாமி கும்பிட்டாலே போதும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மனசுருகி எவ்வளோக்கு எவ்வளோ வேண்டிக்கிறோமோ கண்டிப்பாக அதுக்கு வந்து பலன் கிடைக்கும், அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. விரதம் அந்த சாமி வழிபாடு இதிலலாம் வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னும்போது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கும் ஒரு பவர் இருக்குது, அதுக்குரிய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கிருஷ்ண ஜெயந்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே பவரானது பேபிக்கு இருக்கிறவங்களுக்கு, நிறைய பேரை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முடிஞ்சால் அவங்க ஹஸ்பண்டையும் இருக்க சொல்லுங்கள் நாளைக்கு. ஸோ அவங்களால இருக்க முடியுன்ற பட்சத்துக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அவங்களால இருக்க முடியாதுன்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இருங்க, விரதம் இருக்க முடியாதவங்க சாமி நல்லா மனசுருகி வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக அதுக்குரிய பலன் கிடைக்கும். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.